வெல்கம் டு ஸ்டுடியோ கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. இப்போ நம்ம பார்க்க போகிறது நேந்திரம் பழ ஜாமுன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நேந்திரம் பழம், சர்க்கரை, நெய், ஏலக்காய், ஃபுட் கலர். நேந்திரம் பழ ஜாமுனுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கனிஞ்சதாக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் வந்து பழுத்த நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும். இது வந்து மற்ற பழத்திலலாம் செஞ்சால் நல்லா இருக்காது, நேந்திரம் பழத்தில் பண்ணிங்கன்னா தான் ஜாமுன் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம எப்படி யூஸ்வலாக குலாப் ஜாமுன்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் வந்து பழத்தில் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் அரைச்சி மாவு சேர்த்து பிசைஞ்சு பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நேந்திர பழத்தை ரொம்ப ஸ்லைஸ், ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணிக்காதீங்க. இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கணும். பாருங்கள், இவ்வளோ ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அதை பொறிக்கணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் வந்து நார்மலாக வந்து எண்ணெயிலே வந்துட்டு நம்ம பால்ஸ்லாம் பொறிச்சிருப்போம் இல்லையா. இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெய்யில் தான் பொறிச்செடுக்கணும். ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் உருகட்டும். நெய் உருகுனதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஃபுல் சிம்ல வச்சுட்டு நம்ம பழத்தை வந்து சேர்த்திடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல வந்து சிம்லயே வந்துட்டு நேந்திரம் பழம் வந்து அப்படியே பொன்னிறமா மாறணும். ரொம்ப ஹை ஸ்பீட்ல வச்சிடாதீங்க. நமக்கு வந்து இது வேகவும் செய்யணும், அதனால் வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இதை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், அப்படி ஒரு சைடு வந்து பொன்னிறமாக ஆனோடனே அப்படி நம்ம அந்த சைடு திருப்பிடலாம். இந்த சைடு வந்துட்டு இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வந்து இந்த சைடும் வந்துட்டு இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், சிம்மில் வச்சு வேகுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நேந்திரம் பழம் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இது உடையாமல், இவ்வளோ நேரம் எண்ணெயில் இருக்கும்பொழுது உடையாமல் இருக்குது. நம்ம நார்மலாக மற்ற பழம் எடுத்துட்டோம்னா வந்துட்டு இவ்வளோ நேரம் நெய்லெல்லாம் பொறிக்கும்பொழுது ஒரு குழஞ்ச கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் இந்த ஜாமுன் பண்ணுறதுக்கு, நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து நேந்திரம் பழம் தான் பெஸ்ட்டு. இப்போ அந்த சைடும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், இப்போ வந்து வெந்துருச்சு, ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனால் இப்போ இதை அப்படியே நெய்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ வந்து இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஜீரா காய்ச்சிடலாம். இப்போ ஜீரா காய்ச்சிருக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 1.5 கப் சுகர் சேர்க்க போகிறோம். அதுக்கு அதே கப்பில் அளந்துக்கோங்க தண்ணி. 1 கப் அளவுக்கு தண்ணி போதும். தண்ணி வந்து சர்க்கரையை விட கம்மியாக சேர்த்திக்கணும். 1 கப் தண்ணி, இதுக்கு 1.5 கப் சுகர். இது கூட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்திக்கலாம். அடுத்து இங்கே வந்து நான் இங்கே எல்லோ கலர் ஃபுட் கலர் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதில் குங்குமப்பூ தான் சேர்ப்பாங்க. குங்குமப்பூ வந்து எல்லாருக்கிட்டையுமே கிடைக்காது, காஸ்ட்லிங் கூட இல்லையா. நம்ம வந்து அதுக்கு இந்த எல்லோ கலருக்காக தான் அவங்க குங்குமப்பூ வந்து சேர்க்குறாங்க. நம்ம வந்து லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கரைஞ்சி 1 கம்பி பதம் வரணும். கொஞ்சம் பக்கத்துலேயே கவனமாக பார்த்துக்கணும், ஏன்னா நம்ம தண்ணியை விட சுகர் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருக்கனால சீக்கிரமாக வந்து கரைஞ்சிட்டு உங்களுக்கு நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அது ஒரு கேரமல் மாதிரி பிடிச்சிரும். அதனால் பக்கத்துலே இருந்து டக்குன்னு ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நிறுத்திடுங்க. ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து அந்த 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறெல்லாம் வைக்க வேண்டாம். நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம நேந்திர பழம் பொறிச்சு வச்சுருக்கிறத அதை சேர்த்திடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நீங்கள் உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு இது நல்லா ஊறினா தான் இதுக்குள்ளே வந்து நல்லா அந்த ஜீரெல்லாம் இறங்கும். இப்போ இது வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நமக்கு இதில் வந்து நேந்திரம் பழம் தான் வந்து முக்கியம். அது இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்க சர்க்கரை தண்ணி வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்துடலாம்.
நல்லா வந்து ஊறிடுச்சுன்னா சூப்பராக ஜூஸியாக இருக்கும். இந்த எம்மி அண்ட் டேஸ்டியான நேந்திரம் பழம் ஜாமுன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.